செஞ்சு குக் அண்ட் 30 மினிட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் பருப்பு வடை எப்படி பண்ணுறதுன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து 1/4 கப் கடலை பருப்பும், 1/4 கப் துவரப்பருப்பு, சாம்பார் போடுவோம்ல துவரப்பருப்பு, அது வந்து 5 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன், 5 to 6 hours. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். திருப்பி இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணி கொடுத்துடலாம். அதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள், என்கிட்ட ஒன்று பழுத்ததாக இருந்து. 1 ஸ்பூன் ஜீரகம், இதை வளர்த்தையும் வந்து தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்துருங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால இந்த அளவுக்கு நான் மெல்லிசாக நான் இது பண்ணிட்டேன், மிக்ஸ் எடுத்துட்டேன், அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி கொடுத்துருங்க. அதில் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டி வச்சு ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த ஆனியன் இந்த அளவுக்கு சின்னதாக வெட்டுறதுக்கு நான் ஆக்சுவலி ஒரு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்ல ஒரு கட்டர் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணேன். ஸோ வேணால் அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், உங்களுக்கு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிலோ 200 ருபீஸ் தான், 200 சம்திங், ஆமாம், பிலோ 300 ருபீஸ் தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மாவை வந்து இந்த மாதிரி எடுத்து நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து அதை மாற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி உளுந்த வடை போடுற மாதிரி போட்டு காட்டுறேன். முத கொஞ்சம் மாவு போட்டு செக் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாயிருச்சான்னு நல்லா. இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு சுட்டு எடுத்துருங்க. இப்படி லைட்டாக ஆயிலில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க வடைக்க மேலே. அப்புறம் இப்படி திருப்பி போட்டுருங்க. எல்லா பருப்போடையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. ஸோ 2 சைடும் நல்லா வெந்துருச்சுன்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர், எல்லோவிஷ் ப்ரௌனாக இருக்கும், ரொம்ப கறி விட்டுறாதீங்க. இந்த கலரில் வந்த உடனே நீங்கள் எடுத்துட வேண்டியதான். டிஷ்யூ இல்லைனா பேப்பரில் போட்டு எடுங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி ஸ்ட்ரைட்டாக வந்து நான் சர்விங் பிளேட்டில் மாற்றுறேன். ஸோ உங்கள் பருப்போட ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென், see you, bye.